இதற்கு இடையில் அம்மாவுக்கு அழகம் மைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வந்துட்டு கொஞ்சம் குணமில்லாமல் ஆகிறது. ஒரு கட்டத்தில் அம்மா இறந்து போகிறார். இறந்து போன அம்மாவை இறந்து போகிறதுக்கு முன்னாடியே தன் மடியில் வைத்துக்கொண்டு அம்மாவுடைய தலையையும் அம்மாவுடைய மார்பையும் பிடித்து கொண்டே அப்படியே வந்துட்டு அம்மாவுக்கு ஒரு தியானம் செய்கிறார், முக்தி கொடுக்கிறார். அம்மா இறந்து போனவுடன் அப்படியே ஒரு நல்லபடியாக அம்மாவுக்கு சமாதி நிலையை தருவதற்கு அந்த இடத்திலேயே அம்மாவை சமாதி செய்து எழுப்பப்பட்ட கோவில் தான் மாத்ருபூதேஸ்வர கோயில் ரமணர். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஸ்கந்தாசிரமத்திலிருந்து ரமணாசிரமம்லாம் வந்து கீழே இன்னைக்கு இருக்கிற ரமணாசிரமம்லாம் கட்டியாச்சு. அந்த ரமணாசிரமத்தில் அம்மாவுடைய அந்த சமாதி அமைகிறது. இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ரமணாசிரமத்துக்குள்ளே போன உடனே அந்த முதல் கட்டடம் அதில் போனீங்கன்னா அந்த இடது பக்கம் உள்ளே போனீங்கன்னாலே முதல்ல ரமணருடைய ஒரு சிலை இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோயில் அம்மாவுடைய சமாதிக்கு மேல் எழுப்பப்பட்ட கோயில். அதுக்குள்ளே இருக்கிற அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த லிங்கம் தான் மாத்ருபூதேஸ்வரர் சுவாமிகள் லிங்கம். அப்போவே ரமணர் முடிவு பண்ணியிருப்பார், தன்னுடைய சமாதி அந்த சமாதிக்கு அருகிலேயே அமைய வேண்டும் என்பதனால் அன்று முதல் அந்த சமாதிக்கு அருகிலேயே ரமணர் வாழத் தொடங்கிவிட்டார் என்பதனால் ஸ்கந்தாசிரமத்திலிருந்து இடம் மாற்றம் செய்து கொண்டு எல்லா சீடர்களும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கேயே வந்துட்டாங்க. இதுதான் ரமணாசிரமத்துடைய ஆரம்பம். ரமணாசிரமம் இப்படியாக சென்று கொண்டே இருக்கிறது. அன்னை அந்த பாலி தீர்த்தக்கரையில் ரமணாசிரமத்தில் மாத்ருபூதேஸ்வரர் என்கிற ஆலயம் என்று இன்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் அன்னையுடைய சமாதி அமைந்திருக்கிறது. இப்படி ரமணாசிரமம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ரமணாசிரமத்தில் ஒரு விசேஷம், சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சாப்பாடு பரிமாற போகிற சமயத்தில் ரமணரை காணும், சீடர்கள்லாம் தேடுறாங்க எங்கடா காணும் அப்படின்னு தேடும் பொழுது வெளியில் பிச்சைக்காரங்க மன்னிக்க வேண்டும், கொஞ்சம் சாதுக்கள் பிச்சைக்காரர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒருவராக ரமணர் அமர்ந்திருக்கிறார். பதறி போனார்கள் சீடர்கள், ஐயா என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க? ரமணர் கேட்ட கேள்வி, எல்லாரும் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு சாப்பாடு என்று சொன்னீர்களாமே. கேட்க வந்த பக்தர் யாரோ வேற யாரோ அவர் கிடையாது, வேற யாரோ ஐயோ யார் சொன்னாங்கன்னு தெரியலையே, ஐயா அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். கிடையாது, இவர்களுடன் சேர்ந்துதான் நான் சாப்பிடுவேன். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இவங்களுக்கு எப்போ நீங்கள் சாப்பாடு போடுவீங்கன்னு சொன்னீங்களோ அப்போ வந்து இவங்களுக்கு சாப்பாடு போடுங்க, அப்போ நான் சாப்பிட்றேன் என்று பிடிவாதமாக அந்த வெட்டு வெயிலில் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டார். அன்றைக்கு ஆரம்பித்தது தான், யார் சொன்னாங்களோ அந்த சீடனை பிடிச்சி இழுத்து கொண்டுட்டு வந்து ரமணரிடம் மன்னிப்பு கேட்க வைத்து விட்டார்கள். ஆனால் அன்றைக்கு ஆரம்பித்தது தான் இந்த பழக்கம். முதலில் சாதுக்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு தான் ஆசிரமத்தில் மீதி இருக்கிற அனைவரும் சாப்பிட வேண்டும் என்கிற இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் நானும் போய் பார்த்துருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் ரமணாசிரமத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் 12 மணிக்கு தான் மற்றவங்கள்லாம் சாப்பிடுவாங்க, 10:30 எல்லா சாதுக்களுக்கும் ரமணாசிரமத்துடைய அந்த முகப்பிலேயே சாப்பாடு, அத்தனை பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் மீதி எல்லாரும் சாப்பிடுவார்கள் என்ற இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிகழ்வை கூட மறுபடியும் பூ போல என்றுதான் என் மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ஆசிரமத்தில் அமைதியாக எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சத்தம், சீடர்கள் எல்லாம் விழித்து விட்டு ரமணர் எழுந்து கேட்கிறார், என்ன? ஐயா திருடர்கள் வந்து விட்டார்கள். எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த திருடர் ஒரு கூட்டம், ஒரு 4-5 பேர் வந்து உள்ளுக்குள்ளே திருடுறதுக்கு பார்க்குறாங்க. ரமணாசிரமம் அப்போ ரொம்ப பிரபலம் ஆகிப்போச்சு, உள்ள பணம் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லி திருடுறதுக்கு பார்க்க. ஆனால் இன்னைக்கு காவி வேஷ்டி அணிந்து கொண்டு திருவண்ணாமலையில் இருக்கிற பல சாமிகளுக்கு சாமிகள் பணம் வைத்திருக்கிறார்கள், நிறைய ஆயிரக்கணக்கில் பணம் வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் பின்பு பேசுகிறேன். ரமண ஆசிரமத்தில் ஒரு பைசா பார்க்க முடியாமல் அந்த திருடர்கள் கோபப்பட்டு போனார்கள். ரமணரையும் மற்ற சீடர்களையும் போட்டு அடியடின்னு அடிச்சுட்டு போனார்கள் என்கிற இந்த விஷயத்தை உங்களிடம் நான் சொல்கிறேன் பெருமக்களே. ஆசிரமம் என்றால் இன்றைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கிற ஆசிரமங்களுக்கு மத்தியில் ஒரு பைசா ஆசிரமத்தில் இல்லாமல் தட்டுமுட்டு சாமான்களுடன் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய துறவியாக ரமணர் வாழ்ந்தார் என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரமண மகரிஷி
சுவாமி விவேகானந்தர் இந்தியாவை பற்றி அமெரிக்காவிற்கு சென்று புகழ் பரப்பினார் என்றால், ரமண மகரிஷி அமர்ந்த இடத்திலேயே வெள்ளையர்களை வரவழைத்தார் என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ரமண மகரிஷியை பார்ப்பதற்கு வந்த முதல் வெள்ளையரின் பெயர் F.H. ஹாம்பிரஸ். இவர் வந்து ரமணரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறார். ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் கேட்ட கேள்வி, சுவாமிகளே, கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர், இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாம் அற்புதங்கள் செய்யவில்லையா? இது போன்ற அற்புதங்களை நீங்கள் என்னவென்று சொல்கிறீர்கள் என்று சொல்லும்பொழுது ரமண மகரிஷி சொன்ன பதில், அவையெல்லாம் என்னை பொறுத்தவகையில் சித்து விளையாட்டுக்கள். இது போன்ற சித்து விளையாட்டுக்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து என்று ரமண மகரிஷி சொன்னதை நான் உண்மையிலேயே மிகப்பெரிய வேதவாக்காக நான் என் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறேன். என்னை விட்டு விடுங்கள். ஆன்மீகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருகிற எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சித்தி வந்து சேர்வதை கண்டுபிடித்திருப்பீர்கள். நீங்கள் யாரையாவது தொட்டால் குணமடைவதையும், ஒரு இறந்து போகிற நிலையில் இருக்கிற ஒரு பூச்சியை நீங்கள் சொல்லி மந்திரம் சொன்னால் அது உயிர் பெற்று விடுவதையும் நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் தானே. நான் இப்பொழுது சுதாரித்து கொண்டேன். இது போன்ற சித்து வேலைகளை எல்லாம் செய்யாதே என்பதை என் ஆன்மாவுக்குள் ரமண மகரிஷியின் வாழ்க்கை மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அடுத்து ஒரு வெள்ளைக்காரர் வந்து சேர்கிறார், பால் பிராண்டன். இவர் ஒரு மிகப்பெரிய ரமண மகரிஷியின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறார். இவர் ஐரோப்பிய பகுதியிலிருந்து வருகிறார். இவர் ரமண மகரிஷியின் பால் மிகப்பெரிய காதல் கொண்டு ரமண மகரிஷியை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார். எசர்ச் இன் சீக்ரெட் இந்தியா என்கிற புத்தகம் ஐரோப்பாவில் மிக பிரபலமாகி ஐரோப்பாவில் இருக்கிற மக்கள் அனைவரும் அது யார் அது ரமண மகரிஷி என்று இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு, திருவண்ணாமலைக்கு வந்து ரமணாசிரமத்திற்கு வெள்ளையர்களுடைய குவியல் வந்து சேர்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் இந்த பால் பிராண்டன் என்கிற ஒரு ஆன்மாதான். இன்னொரு வெள்ளைக்காரர் ஒருவர் ரமணாசிரமத்திற்கு வந்து ரமணர் போதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அமர முடியாமல், வெள்ளைக்காரவங்களுக்கெல்லாம் நம்மளை மாதிரி இந்த மாதிரி கால் மடக்கி உட்கார தெரியாது. அவர் உட்கார்ந்து பார்க்கிறார். ஒரு வெள்ளைக்காரர் அவரால் உட்கார முடியவில்லை எனும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து உட்கார்றார். நீ பாருங்க, ரமணர் சேரில் உட்காந்துருக்கிறார், எல்லா மக்களும் சேரில், சீடர்கள் உட்பட சேரில் தரையில் உட்காந்துருக்கிறாங்க. இந்த வெள்ளைக்காரர் அமர்ந்து பார்க்கிறார், முடியவில்லை. பக்கத்தில் ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து சேர் போட்டு உட்காரும் பொழுது ஒரு சீடர் வந்து அவர்கிட்ட, என்ன நீங்கள் சுவாமிகளுக்கு சமமாக சேர் போட்டு உட்காருறீங்க, அப்படின்னா உட்காரக்கூடாது, தரையில் உட்காருங்க. ஐயா, நான் உட்காந்து பார்த்தா என்னால் உட்கார முடியலை, மன்னிச்சுக்கோங்க, உட்காருங்க, மறுபடியும் உட்காரதுக்கு ட்ரை பண்ணுறது முடியலை. சரி, அப்படின்னா இவருக்கு சமமான நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு சொன்னோன்னே, சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறார். கிளம்புன உடனே ரமணர் இந்த சீடரை கூப்பிட்டு, இங்கே என்னப்பா ஏன் போகிறாரு அப்படின்ற உடனே, இல்லையா உங்களுக்கு சமமாக சேர் போட்டு உட்காந்தாரு, அவரால் தரையில் உட்கார முடியலைன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி என்னால் உட்கார முடியல, நான் கிளம்புறேன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டார். ஓஹோ, அப்படியா? அதோ மரத்து மேலே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு பார்த்தியா, அது எனக்கு மேலே உட்காந்துருக்குது, அது என்னை விட பெரிய ஞானி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் போலும் என்று ரமண மகரிஷி சொன்ன அந்த பதில் பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன், படிக்காதவர் தான், நம்மளாம் பிஹெச்டிலாம் பண்ணியிருக்கோம், என்ன ஒரு ஞானம் பாருங்கள் என்று சொன்ன உடன் அவரை வரவழையுங்கள், சேரில் போட்டு உட்கார சொல்லுங்க, நீங்கள் கூட யார் வேண்டுமானாலும் சேரில் உட்காரதுன்னா உட்காந்துக்கோங்க, குரு சிஷ்யன் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது என்று சொன்ன இந்த ரமண மகரிஷியை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு பேட்டியில் நான் பார்க்கிறேன், பேட்டி எடுப்பவரை இந்த ஆன்மீகவாதி மிரட்டுகிறார். என்னங்க என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, சத்குருன்னு சொல்லுங்க, சத்குருன்னு சொல்லுங்க. வெளியிலிருந்து வர்ற அவர் என்னது, போப்பாண்டவர், அவரையெல்லாம் போப்பாண்டவர்னு சொல்லுவீங்க. உள்ளுக்குள்ள உங்கள் வீட்டு ஆன்மீகவாதி என்னை வந்துட்டு, உள்ளுக்குள்ள உங்கள் ஊர்லேயே இருக்கிற ஒரு ஆன்மீகவாதியை சத்குருன்னு சொல்ல மாட்டீங்களா என்று மிரட்டி இருக்கிறார் பேட்டி எடுப்பவரை. இப்படியெல்லாம் ஆன்மீகவாதிகள் இருப்பவர்களுக்கு மத்தியில் தனக்கு நிகராக நாற்காலி போட்டு அமர்வது என்பதையெல்லாம் தனக்கு ஒரு அவமரியாதை கிடையாது என்பதையும், சீடர்களுக்கு அதன் மூலமாக ஒரு ஞான வெளிச்சத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மிகப்பெரிய குருவாக நான் ரமண மகரிஷியை நான் பார்க்கிறேன்.